गिरिवर गोपीजन वल्लभ गिरिवर धा यशोदनन्दन व्रजनरञ्जनं यमुनदीरावनचं यमुनदीरावनचं कृष्णा हरे कृष्ण राम हरे हरे कृष्ण कृष्ण राम हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राम हरे कृष्ण 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 जय जय बलिता प्रभुताय प्रभुताय जय जय गुरुदेव गुरुदेव हरि ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं चतुर्भ्यं मुदिरये नमस्कृताय सर्वत्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोहे भक्तिभवति नैष्ठिभिः। कृष्णाय वासुदेवाय देवहि नन्दनाय च नन्दकुमाराय गोविन्दाय कदाचन हृदयेऽस्मिन् दुष्करं सुकरं भजे विपरीतं चाचि चैतन्यमहानुभवम्। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्गये। हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவத புராணம் மூன்றாம் ஸ்கந்தம் அத்தியாயம் 17 கடவுளின் பரலோக வர்ணனை அதில் பதம் 8 யஸ்ய வாசா பிரஜா சர்வா தாவஸ்தேவயந்திரிதா ஹரந்தி பலிம் ஆயத்தாஸ் தஸ்மை நித்யாய தே நமஹ। யஸ்ய எவரது வாச்சா வேத கட்டளைகளினால் பிரஜா ஈழ்வாழ்களில் சர்வா எல்லாம் காவக காலை மாடு தந்திய மூக்கணாங்கயிற்றினால் இவ போன்று யந்திரிதா வழிகாட்டப்படுகின்றன ஹரந்தி அர்ப்பணிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் பலின் வழிபாட்டிற்குரிய பொருட்கள் ஆயத்த கட்டுப்பாட்டின் கீழ் தஸ்மை அவருக்கு
முக்கிய ஆய தலைவருக்கு தே உனக்கு நமக மரியாதைக்குரிய கண்பனாகும். மொழிபெயர்ப்பு பொருளோடு விளங்கிய ஆச பக்தி வேதாந்த சுவாமி சிவகோபால. பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் காளை மாடு மூக்கணாங்கயிற்றின் மூலம் வழிகாட்டப்படுதல் போல் வேத மந்திரங்களின் கட்டளைகளினால் வழிநடத்தப்படுகின்றன. வேதங்களின் விதிகளை யாராலும் பெற முடியாது. வேதங்களை அழித்தவர்களும் எல்லோருக்கும் தலைவராகவும் உமது உமக்கு எமது மரியாதைகளை அர்ப்பணிக்கின்றோம். பொருளுரை. வேத இலக்கியங்கள் முழுமுதற் கடவுளின் சட்டங்களாகும். நான் வாழும் நாட்டின் சட்டங்களை ஒருவன் மீறுவது போல் வேதத்தின் கட்டளைகளை என்னாலும் யாரும் மீற முடியாது. வாழ்க்கையின் உண்மையான பயனை அடைய விரும்பும் எந்த ஒரு ஜீவனும் வேத இலக்கியங்களும் சட்டங்களுக்குள் புலனுகர்ச்சிக்காக பூத உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேத இலக்கியங்களின் சட்டங்களினாலுமே அறிமுகப்படுத்தப்படுகின்றன. புலனுகர்ச்சி என்பது உப்பை போன்றது. அதை அதிகமாகவும் பயன்படுத்த முடியாது, குறைவாக முடியாது. உணவில் சுவை சேர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவை அதை பயன்படுத்த முடியும். நடப்பு உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேத இலக்கியத்தின் சட்டளைகளுக்கேற்ப தமது புலன்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர்கள் இதைவிடம் கொடிய துன்பம் மிகுந்த வாழ்க்கையில் வைக்கப்படுவார்கள். வேத இலக்கியங்களில் உள்ள சட்டங்களை மனிதர்களாலோ அல்லது தேவர்களாலோ இயற்ற முடியாது. ஏனென்றால் வேதத்தின் ஒழுங்குமுறைகள் முழுமுதற் கடவுளால் படைக்கப்பட்டவையாகும். ஓம் அஜான திமிரந்த ஆகையால் சச்சுரமிளிதமேனதஸ்மேஸ்ரீகவே நமஹ. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாகஸ்வாமி நாமினே நம ஆச்சாரிய பாதாய நிதாய கிருதாப்பிரதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாதே சதார்த்தினே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீபாஷாதி கௌர பக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பங்கம் கருத்தி வாட்சாலும் பங்கம் நன்றாயிருக்கும். பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரன். ஹரே கிருஷ்ணன். அனைத்து பெற்றோர்களுக்கும் நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவத புராணம் 3ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 11 கடவுளின் பரலோக வர்ணனைகள். அதில் பதம் ஏற்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு கிடைக்கிறேன். பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் காளை மாடு மூக்கணாங்கயிற்றின் மூலம் வழிகாட்டப்படுதல் போல் வேத மந்திரங்களின் கட்டளைகளினால் வழிநடத்தப்படுகின்றன. வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. வேதங்களை அளித்தவரும் எல்லோருக்கும் தலைவராகவும் விளங்கும் மரியாதையை. ஹரே கிருஷ்ணன். பகவானுடைய ராஜ்யத்தின் பற்றிய வர்ணனைகள், கடவுளின் பரலோக வர்ணனைகள் இந்த அத்தியாயத்துல தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். நமக்குள்ள பல்வேறு கேள்விகள் எல்லாம் வருகின்றன. அதுல குறிப்பாக எந்த மாதிரி கேள்வி வரணும்னா, பகவானுடைய ராஜ்யத்தை பற்றி பார்க்கும் பொழுதும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஜனநாயகத்தில் உள்ள விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இவனுடைய ரகசியம் அடுத்தடுத்த ஸ்லோகத்துல வச்சுக்கிறது ஒரு சமயம் ரொம்ப அழகாக இருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல பிரம்மதேவரை பற்றி புகழப்படுகின்றது. இது முழுக்க முழுக்க பிரம்மதேவரை பற்றி சொல்லப்படுது. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பகவான் என்ன சொல்றாரு, போக்தாராம் யஜ்ஞதவசாம், எல்லாவித யாகங்களை அனுபவிப்பவன் நான். இன்னைக்கு வேதத்துல நிறைய யஜ்ஞ முறைகள் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா, அபிர்வாகம் அப்படின்றது பல்வேறு தேவாதி தேவர்கள்
கூட்டப்படக்கூடியதாக வேதங்கள் உபதேசம் பகவான் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, யாருக்கு அந்த யஜ்ஞத்தினுடைய அதிர்வாகம் கொடுக்கப்பட்டாலும் அது உண்மையிலே சேர்கின்றன சொல்றார். அது போல இங்கே பிரம்மதேவரை புகழ்வதை போல தோன்றினாலும் விஷயம் அறிந்தவர்கள் இதை முழுக்க முழுக்க பகவானுக்கு செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளாக பெரும் மரியாதையாக புகழாரமாக புரிந்து கொள்வார். அதை வந்து பிரபுபாரும் அவருடைய பற்பட்டில் அவர் சொல்லிட்டே வர்றார். பிரம்மதேவரை பற்றி பிரபுபார் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதெல்லாம் யாருக்காக பொருந்துகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானை பற்றி தான் பற்பட்டில் எழுதுகிறார். இதுதான் ரகசியம். மேலோட்டமாக இன்றைக்கு மனிதர்கள் எத்தனையோ நபர்களுடைய பெருமைகள் எல்லாம் பறைசாற்றுகின்றார்கள். ஆனால் எதை கொண்டு அவர்கள் தங்களுடைய அந்த பெருமையை பெறுகின்றார்கள் அப்படின்னு, பகவான் கொடுத்ததை வச்சுதான். பகவான் அவர்களுக்குன்னு அந்த அறிவை கொடுத்திருக்கின்றார், திறமையை கொடுத்திருக்கின்றார், அந்த சரீரத்தை கொடுத்திருக்கின்றார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் கொடுக்கின்றார். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். கடல் அப்படின்ற ஒன்று ஒரு நீர்ப்பகுதி இல்லை அப்படின்னா அதுல என்ன ஆராய்ச்சி பண்றதுல என்ன இருக்குது? அதுபோல எல்லா விஷயத்தையும் பகவானே கொடுக்கின்றார். ஆனால் பேர் புகழ் மட்டும் நமக்கு கிடைக்கணும் இந்த ஜீவராசிகள் தான் பெரும் முயற்சி செய்கின்றார்கள். அது போல இந்த பாகவத புராணம் கிடையாது. அதனால பிரம்மதேவரை பற்றி புகழாரம் செய்யப்பட்டாலும் பிரபுபாதனுடைய அவருடைய பற்பட்டு எல்லாமே பகவான் உச்சாரம் இருக்கின்றன. பற்பட்டில் இமீடியட்டா அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, வேத இலக்கியங்கள் முழு முதற் கடவுளின் சட்டங்களாம், பிரம்மதேவருடைய சட்டம். அவர் என்ன சொல்றாங்க, வேதங்கள் எழுத்தவரும் எல்லோருக்கும் தலைவர், உமக்கு எமது மரியாதைகளை அனுப்பியிருக்கின்றோம்னு தேவர்கள். யாரு? பிரம்மதேவருக்கார். வேதங்கள் எழுத்தவரும் எல்லோருக்கும் தலைவராக உள்ளது, உமக்கு எமது மரியாதைகளை அனுப்பும். ஆனால் ரூபார் பற்பட்டில் என்ன எழுதுறாரு, வேத இலக்கியங்களின் முழு முதற் கடவுளின் சட்டங்களாகும், பிரம்மதேவருடைய சட்டம்னு ஒரு சொல்லல. இதை நான் சரியா புரிஞ்சுக்கிறோம். அதுபோக இன்னொரு முக்கியமான சொல்லிட்டு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களும் எப்படி வழி நடத்தப்படுகின்றன, எதனால், யாரால் எப்படி வழி நடத்தப்படுகின்றன அப்படின்றது தெளிவாக சொல். அதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்றார், மூக்கணாங்கயிறு காளை மாடு மூக்கணாங்கயிற்றின் மூலம் வழிகாட்டப்படுதல் போல் வேத மந்திரங்களின் கட்டளைகளினால் வழி நடத்தப்படுகின்றன. வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நாம இந்த ஜட உலகத்துல தொடர்ந்து வணங்கப்படுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள், இந்த ஜட செயல்கள் எது ஒன்று செய்தாலும் மீண்டும் நாம இந்த ஜட உலகத்துல மாட்டப்போவது உறுதி, இந்த ஜட சரீரத்தை ஏற்றுக்கொள்ள போவது உறுதி. ஆனால் அதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. எப்போ ஒருத்தருக்கு வந்து வேதத்தின் மேலையும் வேதாந்தத்தின் மேலையும் பக்தி இலக்கியத்தின் மேலும் பற்று வருகின்றதோ, அவர் அந்த ரகசியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அடிக்கடி பார்க்கின்றோம். அந்த ரகசியமான பகுதிகளை ஒரு ஜீவன் சரியாக புரிந்து கொள்வான்னு சொல்லப்படுகின்றது. இப்போ உதாரணத்துக்கு, இந்த ஜட உலகத்தினுடைய சட்டம், சட்டத்தினுடைய மேன்மை இல்லாத ஒரு நிலை அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த ஜட உலக சட்டம், ஐ மீன் ஜட உலக சட்டம் இந்த சென்ஸ் வந்து மனிதர்கள் இயற்றிய ஒரு நாட்டிற்கோ ஒரு மாநிலத்திற்கோ பொருந்தக்கூடிய சட்டத்தை பற்றி இப்ப நான் சொல்றேன். அந்த சட்டம் வந்து நிரபராதிக்கும் தண்டனை கொடுத்து விடும், அது சூழ்நிலையின் காரணமாக அமைகின்றதுன்னு சொல்றாங்க. ஏதோ ஒன்று ஒன்று சொல்லுவாங்களே, அது 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுத்து கூட விடக்கூடும். குற்றவாளிகள் இன்றைக்கெல்லாம் தப்புகின்றார்கள். அவருடைய செல்வம், அவருடைய பதவி, இதை பிரயோகப்படுத்தி தப்பிக்கின்றார்கள். அந்த மாதிரி சட்டமா பகவானுடைய சட்டம் அப்படின்னா கிடையவே கிடையாது. நாம எதோடு கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த தவறான சட்டத்தின் காரணமாக தப்பே செய்யாத தண்டிக்கப்படுகின்றானே, அது போல நாம நம்மளுடைய வாழ்க்கையில் தண்டிக்கப்படுகின்றோம். தவறே செய்யாத நாம் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்னு நமக்கு கேள்வி கேட்கின்றோம். ஆனால் இது கிடையாது நம்மளுடைய, அதனாலதான் நம்ம பார்த்தோம் சித்திரகேதி மகாராஜனுடைய மன்னனுடைய அந்த வார்த்தைகள், பகவானுடைய
அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன இன்னும் சரியா புரிந்து கொள்ளல. பகவானுடைய மேன்மை நமக்கு புரியல, பகவானுடைய அந்த சக்தி அப்படின்றது எல்லையற்ற சக்தியினுடைய மேன்மை நம்ம புரிந்து கொள்ளணும். ஜல உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, கண்டிப்பா செய்வாங்க. ஆனால் பகவான் குற்றமற்ற நிலையில் இருக்கின்றார், அவர் ஒரு தவறும் செய்யப்போவது கிடையாது அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வருது அப்படின்னு இந்த கர்மத்தினுடைய சூட்சமம் நமக்கு புரிஞ்சு போயிடும். அதுல ஒன்றும் நமக்கு பிரச்சனை வராது. அதனால நமக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களை நாம காரணம் காட்டாமல், குறைந்தபட்சம் அடுத்த முறையாவது நான் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடாது அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒரு கர்மத்தை செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் செய்வான் ஒரு ஜீவாத்மா. அந்த தீர்மானத்தை எது கொடுக்கின்றது அப்படின்னா, பகவத்கீதையின் பாகவதம் தான் கொடுக்கும். அதுவரை அவனுக்கு ரகசியம் தெரியாது. அதனால மீண்டும் மீண்டும் மற்றவர்களை பற்றி பேசியே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார். மற்றவர்களுடைய குறை காண்பதுல என்ன பிரச்சனை வருகின்றது அப்படின்னு மீண்டும் ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொள்வதற்குண்டான இந்த விஷயத்தை அவனு ஏற்படுத்திக் கொள்கின்றான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பகவானால் இயற்றப்பட்ட இந்த வேதத்தின் சட்டத்தின்படியே ஒரு ஜீவாத்மா வழிகாட்டப்படுகின்றான், அவனுடைய வாழ்க்கையில் அவன் நடந்து கொள்கின்றான், அவன் பல பிறவிகள் எடுக்கின்றானே, இது எல்லாம் எப்படி எந்த ஒரு விஷயத்தை செய்தால் அவன் பிறவி எடுக்க வேண்டும், என்ன பிறவி எடுக்க வேண்டும், எல்லாமே வேதத்தின் இருக்கும். அதுல எந்த ஒரு பிழையும் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. பிரபுபாதர் சொல்வாரு, பகவானுடைய இந்த மேன்மை பகவத் ஞானம், பகவத்கீதையும் சரி பாகவதமும் சரி, சைத்தன்ய சரிதம், ராமாயணம், மகாபாரதம், வேதாந்தம், பல்வேறு இலக்கியங்கள் இருக்கின்றன. அந்த பகவானுடைய அந்த அந்த கதைகள், பகவானுடைய நாமம், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எதுவுமே குறை குறை அப்படின்றது நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனால் சொல்லக்கூடிய நபர்களால் சிறு சிறு தவறுகள் ஏற்படும். அதற்காக பகவானுடைய மேன்மை குறைந்து விடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஆச்சாரியர்களை பற்றி சொல்றாரு, குருபாதர் தன்னை பற்றியும் சொல்கின்றார். ஏன்னா நாம வந்து இன்றைக்கு பகவத்கீதையிலையும் பாகவதத்திலையும் குறை இருக்குன்னு நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பிரிண்டிங் மிஸ்டேக்கை தான் நம்ம பார்க்கலாம், இதை ஒன்றும் பார்க்க முடியாது. ஏன்னா பகவானை பற்றின மேன்மையை வந்து நமக்கு ஆச்சாரியர்கள் முழுமையாக கொடுத்திருந்தார். நம்மளுடைய அறிவின் குறைவின் காரணமாக நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதனால தடுமாற்றம் அப்படின்றது ஒன்று நாம அடைகின்றோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒன்று ஒரு மிகைப்படுத்தி சொல்கின்றார்கள் இவர்கள் எல்லாம், நம்பக்கூடியது போல கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு கட உலக ஜீவாத்மாக்கள் நினைக்கின்றார்கள். அது முற்றிலும் தவறு. வாழ்க்கையின் உண்மையான பயனை அடைய விரும்பும் எந்த ஒரு ஜீவனும் வேத இலக்கியங்களின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்த வேண்டும். யாரெல்லாம் வேதத்தை பின்பற்றுகின்றார்கள் அப்படின்னு கேட்டா, உண்மையான பலனை இன்றைக்கு மனிதனாக இருக்கின்றோம் அப்படின்னா, மனிதனாக இருக்கக்கூடிய நாம எந்த விஷயம் கிடைத்தால் முழுமையான வெற்றி அப்படின்றதை நாம தெரிஞ்சிருக்கணும். அந்த வெற்றியை நோக்கி நாம பிரயாணம் செய்யணும். அதை விடுத்து இந்த ஜட உலகத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, அதை நோக்கி ஒருவன் பிரயாணம் செய்தான் அப்படின்னா முழுமையான தோல்வி. ஏன்னா அவன் வந்து வேதத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றார். அதனால நமக்கு பிரயோஜனமான அந்த வெற்றி எப்ப நமக்கு கிடைக்கின்றது அப்படின்னா, வேதங்களை பின்பற்றினபடியே நமக்கு கிடைக்கும் போது கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு ஒரு மனிதர்கள் கடைநிலையோடு பகவான் சொல்றார், இந்த மாதிரி நான்கு விதமானோ என்னிடம் வருவதே கிடையாது. இந்த அசுர மனோபாவத்தை ஏற்றவர்கள், மனிதர்களின் கடைநிலையோர், ஞானம் அந்த அறிவு அப்படின்றது வந்து மாயையால் கவரப்பட்டவர்கள், மூடர்கள், சற்றும் அறிவற்ற மூடர்கள், இவர்கள் எல்லாம் என்னிடம் வருவது கிடையாதுன்னு சொல்றார். யாரு வேதத்தை பின்பற்ற மறுக்கின்றார்கள், வேதம் எல்லாம் தெரிந்தும் வேதத்தை பின்பற்ற மறுக்கின்றார்களே, அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்றதை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை. புலனுகர்ச்சிக்காக பூதகுல உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேத இலக்கியங்களின் சட்டங்களினாலே ஒழுங்குபடுத்தப்படுகின்றன.
புலனுணர்ச்சி என்பது உப்பை போன்றது, அதை அதிகமாகவும் பயன்படுத்த முடியாது, குறைவாக பயன்படுத்த. உணவில் சுவை சேர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவை அதை பயன்படுத்த முடியும். பிரபுபாதர் வந்து இந்த புலன் இன்பம் வேண்டாம்னு சொல்லலாம், ஏன்னா பகவானுமே சொல்லலாம் இந்த மாதிரி. எதை கொண்டு நாம் அந்த இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு இந்த கடவுளுக்கு கொடுத்தோமோ அதற்கண்டான அத்தனை வஸ்துக்களையும் பகவான் கொடுத்துட்டார், ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், அதை அனுபவிக்கக்கூடிய புலன்களையும் நமக்கு கொடுத்துட்டார். அதனால இந்த இந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா கிடையாது, தவறு அப்படிலாம் கிடையாது, ஆனந்தமாக வாழுங்கள்னு சொல்றார் பகவானும் சரி ஆச்சாரியும் சரி. ஆனால் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை சரியாக நம்ம பிரயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், பெறுவதற்கு சரியான முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வந்து உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த இனிப்பு அப்படின்றதும், இனிப்பே என்னது அப்படின்னு கேட்டா பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, எத்தனை அறுசுவை உணவுல இந்த இனிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லோருக்கும். ஆனால் அந்த இனிப்பே ஒரு காலத்தில் ஒரு ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா வெறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இந்த சரீரத்துக்கு வந்து ஸ்வீட் ஒத்துக்கல, இனிப்பு வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜட உலகத்துல ஒரு விதமான சூழ்நிலை ஒருவனுக்கு அமைகின்றது. என்ன காரணம்? எது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அதுவே நாமளே வலுக்கட்டாயமாக வேணான்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் உட்படுத்தப்படுகின்றோமே, அது என்ன காரணம்? அதை சொல்றார், முறையாக நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கையாளும் பொழுது, அதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நாம மகிழ்ச்சியாக வாழலாம். அதுபோல இந்த புலன்களை தேவையான அளவுக்கு நாம பிரயோகப்படுத்தும் பொழுது, எப்படி ஒரு உணவிலே உப்பை கொண்டு நாம சுவையை கூட்டுகின்றோமோ, ஏன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் எல்லாம் சும்மா எல்லாம் சொல்லலாம், உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியாது. அதுபோல அதிகமாக உப்பை கொட்டினால் முடியாது, அப்பையும் குப்பைக்கு தான் போகும். அதனால இந்த சரீரத்தின் அது மற்ற சரீரத்தை பத்தி சொல்லல, இப்ப மனித சரீரத்தை வந்து நம்ம குப்பையாக மாற்றக்கூடாது, வாழ்க்கையினுடைய முடிவுல வெறும் குப்பையாக மாற்றி இந்த அன்றாடம் நம்ம குப்பை கழிவுகள் எல்லாம் வெளியில தொட்டியில போடுறோம், குப்பை தொட்டியில, அந்த மாதிரி இந்த சரீரம் போயிடக்கூடாது. சரீரம் பிரயோஜனமற்றதான், ஆனால் வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது, பிரயோஜனமற்ற இந்த சரீரத்தை மாற்றக்கூடிய வலிமையும் வல்லமை உனக்கு பக்தி தான் கொடுக்கும்னு சொல்றாரு. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, இந்த சரீரத்தையும் பாதுகாக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாரு. ஏன்னா வேற ஆப்ஷன் கிடையாது, இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம பக்தி செய்யணும். அதனால இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு புலன்களுக்கு எல்லாம் தேவையான அளவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். ஆனால் அந்த தேவையான மகிழ்ச்சியை பெறுவது எப்படி அப்படின்றதை தெரியாத நபர்கள் வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். மென்ஷன் பண்றாரு, பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேத இலக்கியத்தின் கட்டளுக்கேற்ப தமது புலன்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையே அவர்கள் இதைவிட கொடிய துன்பம் மிகுந்த வாழ்க்கையில் வைக்கப்படுவார்கள். பிரபுபாதர் வந்து குச்சியை வச்சுலாம் மிரட்டல, இந்த பாரு சொல்றத ஒழுங்கா கேளு, இல்லைன்னா நீ இங்க போயிருவ அப்படின்னு சொல்லல. இது இப்படிதான் இருக்கு வேதத்திலே, பிரபுபாதர் வந்து வேதத்துல சொன்ன விஷயத்தை அவர் சொல்றாரு, இதை நாம தான் புரிஞ்சுக்கிறோம். வேதத்துல உள்ள விஷயங்களை நாம கொஞ்சம் சரியாக புரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நாம தவறுகின்றோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய துன்பத்தை விட அதீதமான துன்பம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவன் வைக்கப்படுவான்னு சொல்லுது வேதம். அதை வந்து கோபர் நமக்கு சொல்றாரு, வேத இலக்கியங்களில் சட்டங்களை மனிதர்களாலோ அல்லது தேவர்களாலோ இயற்ற முடியாது, ஏனென்றால் வேதத்தின் ஒழுங்குமுறைகள் முழுமுதற் கடவுளால் படைக்கப்பட்டவையாகும். முழுக்க முழுக்க பரமபுருஷ பகவான் மட்டுமே இந்த வேதம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுவாங்க. இதையுடைய கான்செப்ட் வந்து இந்த வேதம், வேதாந்தம், இதனுடைய உட்பொருள், இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யலாம். ஆசிரியர் சார், பகவத்கீதையில எந்த ஸ்லோகம் இந்த வேதத்தை பற்றி சொல்கின்றது? யாராவது ஒரு உத்தர சொல்லு. பகவத்கீதையில வேதத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கு, யாராவது யாருக்கு தெரியும்?
சர்வஸ்ய சாகம் புதி சன்னி விஷ்ணு மந்த ஸ்மிருதி ஞானம் அரோகணம் ச வேதேச சர்வர் அகம் வேத வேத்யோ வேதாந்தகு வேதகு ஏவச்சாகம்னு பகவான் சொல்லி 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எல்லோருடைய ஹிருதயத்திலும் வீற்றிருக்கக்கூடிய பரமாத்மாவாக நானே வீற்றிருக்கின்றேன். நானே அவர்களுக்கு தேவையான அறிவு மறதி ஞானத்தை நான் கொடுக்கின்றேன். எல்லா வேதங்களிலும் அறியப்படக்கூடியவன் நானே. வேதத்தை தொகுத்தவனும் நானே. வேதத்தை முழுமையாக அறிந்தவனும் நான் என்று சொல்றார் பகவான். பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு ஆச்சாரியர்கள் தான் விளக்குகின்றார். டைரக்டா ஆச்சாரியர்கள் விளக்காமல் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கட்டுண்ட நிலையில் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அர்ஜுனனுக்கு வந்து பகவான் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, அர்ஜுனன் கட்டுண்ட நிலையில் இல்லை, அதனால அவருக்கு டைரக்டா பகவான் கொடுத்துட்டார். ஆனால் கட்டுண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு பகவான் சொல்லக்கூடிய அந்த அந்த விஷயங்களுடைய ஆழம் உண்மை அப்படின்றது புரியாது. அதனால ஆச்சாரியர்கள் வந்து கொடுக்கின்றார்கள். வேதத்தை யார் தொகுத்தார்னு பகவான் அந்த ஸ்லோகத்துல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்கின்றோம், வேதத்தின் மூலமே நீங்கள் தான், வேதத்தை இந்த ஜனவுலக மனிதர்களுக்கு கொடுத்தவர் நீங்கள் தான் அப்படின்னு இந்த தேவாதி தேவர்கள்லாம் பிரம்ம தேவரை பார்த்து சொல்லியிருந்தாங்களே, அவருக்கு விஷயம் தெரியலையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏற்கனவே பலமுறை நம்ம சொன்னோம், அவர்கள் வந்து பிரம்மதேவரை பகவானுடைய பிரதிநிதியாக அறிந்து கொண்டு இந்த விஷயத்தை அவர்கள் எல்லாம் செய்கின்றார். அது வந்து நாம் சந்தேகம் செய்கிறார். அதுபோல பிரம்மதேவரும் தன்னுடைய நிலையை உணர்ந்து நான் பகவானுக்காக பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த சிருஷ்டியை நான் மேற்கொள்கின்றேன் அப்படின்னு அவரும் உணர்ந்தார். இதனால இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புகழ்கள் எல்லாம் பகவானை போய் சென்றடைகின்றன. நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும், வேதம் வேதத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இதுல என்ன சொல்றது, இந்த ஸ்லோகம் இந்த பாகவதத்தினுடைய ஸ்லோகத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கின்றோம், எல்லா விதமான ஜீவராசிகளும் காளை மாடு எப்படி மூக்கணாங்கயிற்றினால் வழிகாட்டப்படுகின்றதோ அதுபோல வேதத்தின் சட்டங்களால் மட்டுமே அவர்கள் எல்லாம் வழிகாட்ட வழிநிறுத்தப்படுகின்றனர். இதை மீறிலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நாம வேணா நம்ம நினைக்கலாம் சுதந்திரமாக நம்ம இருக்கின்றோம். இன்றைக்கு மார்னிங் டிஸ்கஷனா வந்து அது என்ன, பகவான் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றார். நான் அந்த ஸ்லோகத்தை நான் ரீட் பண்றேன். பௌதீக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர். நம்ம வந்து சுதந்திரமா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். பாகவதத்தின் கொள்கையின்படி ஆன்மீக ராஜ்யத்துல நாம் எல்லாம் சுதந்திரமானவர்கள். நமக்கு எல்லாம் தெரியும் பகவான் பூரணமான சுதந்திரம் உடையவராக இருக்கின்றார். அது போல ஜீவாத்மாக்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார் பகவான். சிறு சுதந்திரம் சொல்லப்படுகின்றார். ஆனால் இந்த ஜட உலகத்துல நாம் சுதந்திரமாக இருக்கின்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மறந்து சொன்னாரு, ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றன. மொத்தத்துக்கு சுதந்திரம் இல்லாம தான் நம்ம இங்க இருக்கிறோம். ஆனால் நாம எப்படி நினைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னா, வெறுமனே யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் நான் பொருந்த மாட்டேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் சுதந்திரமாக செயல்படுகின்றேன் அப்படின்னு நினைக்கின்றார்களே, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒரு பறவையோ அல்லது விலங்கோ எப்படி கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு சுதந்திரம் இருக்கணும் கிடையாது. அது போல இந்த சரீரத்தில் அடைபட்டு கொண்டிருக்கின்றோம், நாம் சுதந்திரமானவர்கள் சொல்கின்றோமே அது முற்றிலும் தவறானது அப்படின்றதே புரிஞ்சுக்கிற முடியல. நாம இந்த சரீரத்துல சிறைப்பட்டிருக்கின்றோம்னு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது எது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நாம ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு விஷயங்களை நம்ம தேடும் பல்வேறு விஷயங்கள் ஆன்மீக. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பௌதிக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் அதற்கென்று ஒரு இலக்கு இருக்கு. அது போல ஆன்மீகத்தினுடைய இலக்கு அப்படின்றது என்ன, யாராவது ஒரு பக்கத்து உண்மையிலே இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படின்றது. இப்போ ஒரு மாணவன் கல்லூரியிலே சேர்ந்து பயில்கின்றான், ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ ஏதோ பயில்கின்றான். அவனுடைய இலக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு. நாம ஏதோ ஒரு டிராவல் பண்றோம், ஒரு பிரயாணத்தினுடைய இலக்கு அப்படின்னா அப்படின்னு என்னன்னு தெரியும். இப்ப நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறோமே, நம்மளுடைய இலக்கு என்ன,
அப்படின்றத யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சுந்தர கிருஷ்ணன் தண்டவாத் பிரபு. பிரபு, ஆன்மீகத்தோட ஹரே இலக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஞானத்தை பெற்று பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு பகவான் ராஜ்யத்துல போய் பகவானுக்கு சேவை செய்வது மட்டுமே தான் ஆன்மீகத்தோட இலக்கு அப்படின்னு நான் புரிஞ்ச வரைக்கும், பஜோகோவிந்தில் வந்து அதான் சொல்றாரு, பஜோகோவிந்தம் பஜோகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமதே அப்படின்னு சம்சாராசான்னு சொல்லி அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து நீ விடுபடணும். அதுக்கு வந்து ஒரே வழி, குருட்ட சரணடைஞ்சு பகவான் ராஜ்யத்துக்கு போகணும்னா நீ வந்து பக்தி தொண்டை மேற்கொண்டுதான் அப்படின்னு சொல்லி தான் அதே வருது. ஆன்மீகம்னு ஆத்ம தத்துவம் தான், முழுக்க முழுக்க அது ஆத்ம தத்துவம் தான். அது தெரிஞ்சு பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பகவான் ராஜ்யத்துக்கு போகிறது தான். மற்ற எந்த இங்கே வந்து எந்த இலக்கும் கிடையாது. அப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கு, கேட்கலாம் இப்போ கடைசி கேட்கவா? கடைசியில் சரி ரைட், ஓகே. இதுதான் பிரபு, இது சரி. இது இது ரைட்டா தவறான்னு கடைசி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீனாட்சி மாதவி. நரேஷ்டா பிரபுஜி தண்டாத்தனா. நரேஷன் பிரபு சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாருமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அவர்கிட்டேந்து ஒரு சின்ன துகளா தான் வந்திருக்கோங்கச்சே, அவரோட குணம் எல்லாம் நம்மகிட்டையும் இருக்கு. ஸோ நம்ம வந்து அவங்க அங்க போய் சேர்றது தான் நம்மளோட இலக்கா இருக்கும் ஆன்மீக இதுல. நம்ம இங்க இருந்து கஷ்டப்படுறதை விட நம்ம பிறப்பு சக்கரத்துல இருந்து விடுபட்டு அங்க போய் சேரணுங்கிறது தான் நம்மளோட குறியா இருக்கணும். ஹரிஷ்ண பிரபு. இப்ப நமக்கு குறிக்கோள் அப்படின்றது, இலக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, பகவானை சென்றடைவது தான் நம்மளுடைய உண்மையான குறிக்கோள். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ரகசியம்லாம் பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றது, பகவத்கீதையில முழுமையாக இருக்கின்றது. இந்த 18 அத்தியாயங்களை பொறுத்த வரைக்கும், முதல் 6 அத்தியாயம் கர்மயோகத்தில் வந்து பகவான் சொல்றாரு. அடுத்து 13வது அத்தியாயத்துல இருந்து கடைசி வந்து ஞான யோகம் சொல்றாரு. அதுல வந்து தியானமும் இருக்கின்றது, முதல்லையும் தியானம் அப்படின்றது சரி. ஆனால் முக்கியமா கர்மயோகம் கடைசி 6 அத்தியாயம் ஞான யோகத்தை பற்றி இருக்கின்றது. ஆனால் இன்பிட்வீன் இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இடைப்பட்ட 6 அத்தியாயம் முழுக்க முழுக்க பக்தி தொண்டை பற்றி சொல்கின்றார். ரொம்ப அழகான வியாக்கியானம் ஆச்சாரியர் என்ன கொடுக்கின்றார்கள், ஏன் பக்தி தொண்டை? நாம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், இப்ப மெட்டீரியலை பார்க்கிறோம், நாம ப்ராக்ரஸ் ஆகும்பொழுது ஒவ்வொரு படியாக நாம போகின்றோம். அந்த மாதிரி பகவத்கீதையில படிப்படியாக அப்படின்னு இந்த ஸ்லோகம் படியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடைசி ஸ்லோகம் இருக்கே அதுதான் இதற்கு பகவான் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, இந்த கடைசி ஸ்லோகம் தான் முடிவுன்னு நாம நினைக்க கூடும். அது கிடையாது. ஆன்மீகம் அப்படின்றது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்கின்றார்கள், இந்த பக்தி யோகம் அப்படின்றது வந்து அதைத்தான் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது பகவான் பத்திரமாக நடுப்பகுதியில் வைத்திருக்கின்றார். ஒரு பெட்டகம் அப்படின்றது வந்து முன்பக்கம் பின்பக்கம் கதவுகளை கொண்டு மூடப்பட்டிருக்கும், ஆனால் இடையில் உள்ளதான் வந்து அந்த ஜுவல்ஸ் காஸ்ட்லியான ஐட்டம் தான் இருக்கும். இது போல இந்த பகவத்கீதையில என்ன சொல்றாரு, இந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க இந்த இடைப்பட்ட 6 அத்தியாயங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 6 அத்தியாயத்தினுடைய முதல், அதாவது 7வது அத்தியாயத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம், 7வது அத்தியாயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் வாச மையாசக்த மன பார்த்த யோகம் இத்யன் மத்தாசயம் அசம்சயம் சமத்ரம்மாம் யதாஜாசி தத் சுஷ்ணு. புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கூறினார், பிதாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பது இனி கேட்பாயாக. முக்கியமான விஷயத்தை சொல்றார், நாம வந்து பகவானை பற்றி சந்தேகம் ஏதுமின்றி புரிந்து கொள்ளணும். அது இங்கே பகவானே சொல்றார், எப்போ ஒருவன் வந்து என்னை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வது, அதுபோல சந்தேகம் ஏதும் இல்லாமல் எப்படி புரிந்து கொள்வதுன்ற ரகசியத்தை இப்ப நான் உனக்கு சொல்றேன், கேட்டுக்கொள்ளி சொல்றேன். அந்த அந்த ரகசியம், என்னை பற்றிய அந்த அறிவு உனக்கு எப்போ முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன்.
என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் இந்த மூணு விஷயத்தை சொல்றார். என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன், ஆனால் இப்ப நம்மளுடைய மனம், புலன்கள், புத்தி இதெல்லாம் எதன் மேல் பற்று கொண்டிருக்கின்றது நம்ம பார்க்கலாம். அதுதான் நேத்தைய ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம், சித்திரகேது மன்னனுடைய மனம் எப்படி செயல்பட்டது. பார்வதி தாயார் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அதற்கு அப்புறம் சித்திரகேதனுடைய மனம் எப்படி இருந்தது, அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த சாபம் பெற்றதுக்கு பின்னாடி எப்படி இருந்தது, இப்படின்னு முக்காலத்தையும் நாம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரகசியம் வந்து தெரியும். ரொம்ப அழகான விஷயம் பகவத்கீதையில அதை சொல்றார். ஆனால் இன்றைக்கு பகவானை தேடக்கூடிய வழிமுறை இந்த ஆன்மீகம் ஆச்சாரியர்கள் வந்து சொல்கின்றார். இதுதான் ஒரே வழி. பகவானை தேடக்கூடிய இந்த வழிகளில் நாம இருந்தும், இந்த வழிகளில் நாம பிரயாணம் செய்தும், இப்பயுமே நாம என்ன தேடுகின்றோம் அப்படின்னா பெரும் செல்வம், பெரும் புகழ், பெரும் மரியாதைகள், வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் தேவையில்லைன்னா அது கிடையாது. இப்ப அது நோக்கம் கிடையாது, பகவானே அதை கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் அவர்களுடைய விருப்பம். ஆனால் நம்மளுடைய தேடுதல், ரூபாதர் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய சேவைக்காக பகவான் வந்து பகவானுடைய விருப்பம் இன்றி ஒருவன் 1 ரூபாய் கூட பெற்றுக்கொள்ளக்கூடாது. பகவான் விரும்பினால் இந்த பிரபஞ்ச அளவுக்கு செல்வத்தை சேர்த்துக் கொள்ளலாம், தப்பு கிடையாது. இதனால அந்த மாதிரி சொல்ல வரல. நீ என்ன, நாம தேடக்கூடாதுன்னு சொல்றாரு கௌபாதர். பகவானாக அது கொடுக்கும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ள நாம பழக வேண்டும். ஒரு விஷயம் சொன்னார் கௌரங்கபதி, அவர் வந்து அடிக்கடி அந்த விஷயத்த சொல்லிட்டே இருப்பார். நான் ஒரு 4-5 லெக்சர் அவர் இது கேட்டேன். ஆல்மோஸ்ட் அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிட்டே இருந்தார். அவர் வந்து ஐஐடி முடிச்சாரு, முடிச்சுட்டு இஸ்கான்ல ஜாயின் பண்ணிட்டார். தெரிஞ்சுக்கிட்டார் இஸ்கான்ல ஜாயின் பண்ணார். அவங்களுடைய அப்பா அம்மாட்ட வந்து அவங்களுடைய உறவினர்கள்லாம் கேட்டாங்க, என்ன பையன் என்ன பண்றாரு அப்படின்னு. ரொம்ப சங்கோஜமா இருந்தது. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச பையன், அல்லது டாக்டர் முடிச்ச பையன், வக்கீல், ஏதோ ஒன்று ஒரு டிகிரி முடிச்ச பையன் ஏதோ ஒரு கம்பெனியில இருக்கணும் அப்படின்றதான் எல்லாருமே விரும்புவார்கள். நான் அமெரிக்கா போயிட்டான், இங்கிலாந்துல போயிட்டான், அங்கே வேலை பார்க்கறான், இந்த கம்பெனியில இருக்கான், இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுக்கு பெருமை. ஆனால் இவருடைய பெற்றோர்கள்ட்ட, இவருடைய உறவினர்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப வருத்தம் சங்கோஷம் அப்படியே இருந்தவர். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க, பையன் வந்து இஸ்கான்ல இருக்கான் அப்படின்றாங்க. இஸ்கான்ல என்ன பண்றாங்க, இஸ்கான்ல இருக்கான், அதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய உபன்யாசம்லாம் கொடுத்தாராம் டிவி சேனல்ஸ்ல எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவரும் பொழுது. அப்ப அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டார்கள். சரி, அவன் நல்லா உபன்யாசம் கொடுக்குறாரு, நம்ம வீட்லையும் அவர் உபன்யாசம் கொடுக்கறது கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அவர் கூப்பிட்டாங்களாம். ஆனா இவர் என்ன பண்ணாரு, இன்னொரு பக்தர் கூட்டிட்டு வந்தார் பேசுறதுக்கு. அப்ப அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல அவர் பக்தியை ஏற்றுக்கொள்ளும் போது மற்ற எல்லா நபர்களும் அவர்கள் வந்து பகவானுடைய ராஜ்யத்தை அடைகின்றார்கள், வைகுண்டம் போகின்றார்கள், உலக விருந்தாவன் போகின்றார்கள் சொல்லியிருந்தார். அப்ப இவங்களுக்குலாம் ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி கூர்ந்துச்சான். ஆஹா, நான் நம்ம வந்து உலோகம் போயிடலாம், வைகுண்டம் போயிடலாம் அப்படின்னு மகிழ்ச்சி. அந்த உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கௌரங்கத்தை கூட ஓடி இருந்தாங்க. வந்துட்டு பார்ப்பா, இந்த நாம ஜபம், இந்த பக்தி தொண்டு, இது எப்பொழுதுமே கைவிடாது. உனக்கு வந்து எல்லா காலங்களிலும் நீ தொடர்ந்து செய். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லு, நாங்கள் இருக்கின்றோம். அவர் கிளியரா சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த பக்தி தொண்டும் பகவானுடைய திருநாமத்தையும் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டு பக்தி சேவையிலே நீ தொடர்ந்து செய். அந்த பக்தி தொண்டை செய்யறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏண்டா சொல்லு, நாங்க பார்த்துக்கிறோம். மெட்டீரியல் லைஃப்ல இருந்தவங்க சொல்றாங்க, அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையாம், இந்த பக்தி தொண்டை செய்வதற்கு என்ன வழிமுறைன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடு, நான் செய்யறேன்னு சொல்லலாம் யாரும். நீ ஏன்னா பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, பிரகலாத மகாராஜரை உதாரணம் காட்டுங்க. பிரகலாத மகாராஜனுக்கே பெரும் அசுரனாக இருந்த தந்தையே வைகுண்டம் போயிட்டாரு,
எங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அதனால நீனே செய் அப்படின்ட்டாங்களாம். இதைத்தான் சொல்றாரு, நம்ம இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில எது முக்கியம் குறிக்கோள் அப்படின்னு தெரியாமல் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்றோமே. இந்த பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமும் உண்மையிலேயே நம்மளுடைய தேடுதல் பகவான் எங்கே இருக்கிறாரு, பகவான் யாரு, பகவான் எப்பேற்பட்டவர், அவருடைய மேன்மை என்ன அப்படின்றத தேடுதல் உண்மையிலே நமக்கு அது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணும். ஆனால் சுதந்திரம் ஏதும் இன்றி செயல்படுவதற்கு வற்புறுத்துவது போல நாமளும் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நாம் தேடுகின்றோம். அதுதான் இப்ப நம்ம பேச வந்தோம். என்னது இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வேர்ல்ட்ல எதெல்லாம் உயர்ந்த விஷயம்னு ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அப்படின்னா செல்வம், புகழ், பதவி, சொபிஸ்டிகேட்டட் லைஃப், இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி பகவத்கீதையிலும் பாகவதமும் நிறைய எண்ணற்ற ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்லோகத்தை தேடினாலே பகவானை புரிந்து கொள்வது கஷ்டம்னு சொல்ற பட்சத்துல இந்த ஜட உலகத்தினுடைய இந்த விஷயங்கள் எது செல்வம், பேர், புகழ், பதவின்னு ஒரு ஜீவாத்மா தேடுகின்றானே, அவனால பகவானை அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கிடையாது. ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு, 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு அப்படின்னா, ஞானம் தேகம் ச விஞ்ஞானம் இதம் வஷ்யாம்ச சேஷதக ஞாத்மா தேக பூஜ ஞாத்வாயம் அவசிஷ்யதே. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன், இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியது எதுவும் இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபுபாதர் வந்து நமக்கு இன்னும் சொல்ல வர விரும்புகிறாரோ, பகவத்கீதை அப்படின்ற ஒரு ஒரு ஞானத்தை எப்ப ஒருவன் வந்து முழுமையாக பெறுகின்றான், அதற்கு அப்புறம் வந்து இந்த இந்த வாழ்க்கையில எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு தான் பிரபுபாதர் சொல்றாரு. அது வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா உனக்கு சாதாரண அறிவையும் நான் சொல்கின்றேன், தெய்வீக அறிவை நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்ற ரெண்டையும் உனக்கு முழுமையாக சொல்றேன், இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியது எதுவும் இருக்காது. இந்த வேதத்தினுடைய சாரத்தை சொல்றார் பகவான். இங்கே ஞானம் அப்படின்றதுக்கு என்ன பொருள் கொடுக்கின்றார் பிரபுபாதர் அப்படின்னா, சாதாரண அறிவு அது வந்து ஜட அறிவு. அதே நேரத்துல விஞ்ஞானம் ச விஞ்ஞானம், விஞ்ஞானம்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா தெய்வீக அறிவுன்னு சொல்றார். சாதாரண அறிவும் சரி தெய்வீகம், ஏன்னா பகவான் தான் ரெண்டுமே நமக்கு கொடுக்கணும். இந்த ஜட உலக சிருஷ்டியும் பகவான் தான் செஞ்சிருக்கிறார். இதுல ஒருவன் ஓடுகின்றான், இப்ப நம்ம பார்த்த மாதிரி அறிவு, செல்வம், புகழ், அது இதுன்னு தேடி ஓடுகின்றானே, இதெல்லாம் ஜடமாக இருந்தாலும் அதையும் பகவான் தான் சிருஷ்டி செஞ்சார். ஸோ அதனால ரெண்டு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்றேன், நீ அதை புரிந்து கொள்ள முயற்சி செய், அதுவும் எப்படி அப்படின்னா நான் முழுமையாகவே உனக்கு சொல்கின்றேன், அதற்கப்புறம் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்னு பகவான் இந்த பக்தி தொண்டை பற்றி பேசும் பொழுது, இந்த பக்தியினுடைய மேன்மையை பற்றி பேசும் பொழுது இந்த இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஞானம் அப்படின்றது வந்து நாம் என்ன நினைக்கிறோம், அது வந்து தியரிட்டிக்கல், விஞ்ஞானம் அப்படின்றது ப்ராக்டிக்கல், அது ஒரு வகையில கரெக்ட். ஆனால் இங்க என்ன சொல்றாங்க, குரு சாது சாஸ்திரம் பல்வேறு இலக்கியங்கள்ல என்ன சொல்கின்றது, ஞானம் அப்படின்றது வந்து ஜட அறிவு அப்படின்னா பகவானுடைய பகிரங்க சக்தி, விஞ்ஞானம் அப்படின்றது வந்து தெய்வீக அறிவுன்னு சொல்லப்படுகின்றது வந்து பகவானுடைய பகிரங்க சக்தி. மகாமாயை பற்றியும் யோக மாயை பற்றியும் பகவான் வந்து சொல்றாரு. அதாவது என்னுடைய மேன்மை, இன்னொன்னு என்னுடைய புகழ், இது ரெண்டையும் நீ புரிந்து கொள்ளும்னு சொல்ல வர்றார் பகவான். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா தி கிரேட்னஸ் ஆஃப் கிருஷ்ணா, ஸ்வீட்னஸ் ஆஃப் கிருஷ்ணா, இந்த ரெண்டு விஷயத்தை தான் அவர் சொல்றாரு இந்த பகவத்கீதையில. இந்த ரெண்டு விஷயத்தை யார் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அப்ப அவன் அனைத்தையும் புரிந்து கொண்டவன் ஆகின்றான் சொல்றாரு. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மிட் போர்ஷன், அதுல வந்து பகவத்கீதை அதாவது பக்தி தொண்டை பற்றி பகவான் சொல்லிடுகிறார். ஸ்லோகம் வைசா ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, என்ன கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 700 ஸ்லோகம், அதுல மிட் பார்ட்ல என்ன வருது அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகான ஒரு விஷயம் வரும். என்ன வருது,
மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிம் ஆசிரித வதஞ்சனன்னோ மனசா ஞாத்மா பூதாதிதம் அவ்யயம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். மிக ரகசியமான அறிவுன்னு அந்த பதம். பிதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதிபுருஷனாகவும் அழிவற்றனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். இப்ப மீண்டும் நம்ம சித்திரகேது மன்னனுடைய கதைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, சித்திரகேது மன்னன் எந்த ஒரு விஷயத்தினாலும் பாதிப்படையில. அவருக்கு சாபம் யாரு? பார்வதி தாயார். இந்த ஜட உலகத்துல யாரிடம் போய் சரணாகதி செய்கின்றார்கள் அப்படின்னா, துர்காதி பார்வதி தாயார்ட்ட தான் எல்லாருமே ஓடுறாங்க. இந்த ஜட உலகத்துல எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது வந்து அவர்கள் தான் பொறுப்பு கொடுக்கிறது. அதனால அன்னை பார்வதி தாயார் அவர்கள்ட்ட இருந்து பெறக்கூடிய விஷயமே வேறு. ஆனால் சித்திரகேது சாபத்தை பெற்றார், ஆனாலும் அவர் பாதிப்படைந்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் சொல்றாரு. என்ன மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரித. அந்த பர்டிகுலர் அத்தியாயத்துல வந்து பார்வதி தாயார் வந்து வரிசையா சித்திரகேது மன்னனை பத்தி சொல்லிட்டே வருவார். நாரதருக்கோ பிரம்மதேவருக்கோ குமாரர்களுக்கோ தெரியாத விஷயத்தை இந்த பெரும் அறிஞன் புரிந்து கொண்டிருக்கின்றான். அதனால என்னுடைய கணவனைகள் ஒரு கேலியா சொல்லுவான். இவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்களே, ஆனால் எல்லாம் அறிந்தவன் போல பேசுகின்றானே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவான். அதை பற்றியும் அவர் கவலைப்படவே இல்லை. இவர்கள் மறுத்து பேசாத ஒரு விஷயம், இவர்கள் யாருமே கேட்கல, உன்னையே நீங்கள் ஏன் எங்களுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய மடியில் அமர்ந்திருக்கின்ற, யாருமே கேட்கலையே இவன் கேட்டானே அப்படின்னு அவர்களுக்கு பெரும் கோபம். அதனால சாபம். ஆனால் இதற்கு நேற்று நம்ம அந்த பிலாசபிக்கலா நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இங்க நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன, அப்படி சாபம் கிடைச்சதுக்கு அப்புறமும் எப்படி அவர் வந்து அவருடைய மனம் அப்படின்றது பாதிப்படையாமல் ரொம்ப எப்படி சொல்றது, அந்த நதி இருக்கே எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காத நதியினுடைய அலைகள்ல எப்படி ஒரு படகு போகுதோ அது போல அழகா போயிட்டே இருந்தார். எப்படி அவரால் போக முடியுது அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பகவானுடைய அனுகிரகம், கர்மம் அவனுக்கு செயல்படாது, பகவானுடைய காரணமற்ற கருணையினால் அவனுடைய வாழ்க்கை அமைகின்றதுன்னு நம்ம பார்க்கணும். எப்படி பகவானுடைய காரணமற்ற கருணையை பெறுகின்றான் அப்படின்னா, இங்கே அவர் சொல்றார் தெய்வீம் பிரகிருதி மாசித அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாரனுடைய கருணையை ஒருவன் எப்ப பெறுகின்றானோ அப்ப அவனுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்புன்னு சொல்றார். ஏன்னா இந்த மகாமாயை அப்படின்றது வந்து வித்யை, மகாமாயையின் ஆதிக்கத்தின் கீழ் அவனுடைய அடைக்கலத்தின் கீழ் இருக்கின்றவரை அவன் கர்மமே பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் எப்ப என்னுடைய தெய்வீ பிரகிருதினு சொல்கிறார், தெய்வீ பிரகிருதி மாசுதர, அதற்குள்ள எப்ப ஒரு ஜீவாத்மா வருகின்றானோ அப்ப அவனுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்புன்னு சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, பஜன் தனன்யோ மனசோ, குழப்பமடையாத மகாத்மாக்கள். அவர் வந்து எந்த விதத்திலும் குழப்பமே வரல. நாம இன்றைக்கு பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பல்வேறு குழப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னா, நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், நாம இன்னும் தெய்வீ பிரகிருதி மாசிதம் அந்த இடத்துல வரலன்னு, சற்றும் குழப்பமே வரக்கூடாதுன்னு சொல்றார் பிரபுபாதர். ஆனால் அந்த நிலை உடனே கிடைச்சிருமா அப்படின்னா, அந்த அந்த மனம் அப்படின்றது இருக்கே, இப்ப அந்த மனம் தான் நம்மளை என்னை என்ன தூண்டுது அப்படின்னு கேட்டா, சரி சரி நீ இந்த ஜட உலகத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் தேடினா, இப்ப ஆன்மீகம்னு ஒரு பாதைக்கு வந்திருக்க, இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல, இன்னும் நல்லா நீ தேடலாம் அப்படின்னு மறுபடியும் இந்த செல்வம் புகழ் பதவி இப்படின்னு ஜட வஸ்துக்களை நோக்கி, ஜட விஷயங்களை நோக்கி நம்ம நகர்த்துது அப்படின்னா, நம்மளை திசை திருப்புது அப்படின்னு கேட்டா, இப்பயும் நாம எந்த சக்திக்குள்ள இருக்கின்றோம் அப்படின்னா, மகாமாயைக்குள்ள இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் யோக மாயைக்குள்ள நம்ம வரல. அடுத்த பாட்டு கடைசியா சொல்றார் பகவான் என்ன சொல்றாரு, சததம் கீர்த்த எந்தோ மாம் யதன் சஷ திருட விரதா நமஷ்யந்த சமாம் பக்தியா நித்ய யுக்தா உபாசதே, எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு தினமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நிச்சயமாக என்னை வழிபடுகின்றனர். இந்த இரண்டு ஸ்லோகம் இந்த மிட் பார்ட் ஆஃப் தி பகவத்கீதான்னு சொல்லப்படுது. அதனால இந்த ரெண்டு ஸ்லோகம் இதையே நம்ம இவ்வளவு பேசுறோம்னா,
எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதுன்னு ஆச்சாரியர் சொல்கின்றார். இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு இந்த விஷயம் எது, ஞானமும் சரி விஞ்ஞானமும் சரி ஜடத்தையும் சரி ஆன்மீகத்தையும் சரி முழுமையாக உனக்கு நான் சொல்கிறேன் சொல்றாரு. ரெண்டும் கான்ட்ரடிக்ஷன், புரிஞ்சுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதற்கு ரொம்ப அழகான வியாக்கியானம் கொடுக்கப்படுகின்றது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு பறவைன்னு நம்ம சொல்றோம், பறவைக்கு வந்து எல்லா பறவைகளுக்கும் இறக்கை இருக்கு. ஈவன் பாகவதத்தின் படி கொசுவும் ஒரு பறவை. இந்த கொசு எவ்வளவு தூரம் பறக்குவான், ஒரு 5 அடி 6 அடி 10 அடி வச்சுக்கலாம். அப்புறம் குருவி அதற்கு மேல கொஞ்சம் பறக்கும், அப்புறம் காக்கை பறக்கும், அப்புறம் பருந்து பறக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பறவைகள்லாம் அதனுடைய இறக்கை எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனால் அதற்கென்று என்ன சக்தி இருக்கோ அதற்கு மேல போக முடியாது. அது போல இங்கே என்ன சொல்றாரு பகவான் வந்து, ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், இதே பகவத்கீதையில பகவான் சொல்றாரு வைபவத்தை பற்றி சொல்லும் பொழுது, அர்ஜுனா என்னுடைய வைபவம் அப்படின்றது எல்லையற்றது, அதனால உனக்கு நான் கொஞ்சம் சொல்றேன்னு தான் சொன்னாங்க. பகவானை ஒரு முறையேனும் நேர பார்த்துட்டோம் அப்படின்னா வேற பார்க்கறதுக்கு நமக்கு விருப்பம் வராதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. உனக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். இப்போ அந்த விதத்துல பகவானை பற்றி கொஞ்சம், அதான் சொல்றாரு இந்த 700 ஸ்லோகங்களுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் தான் இருக்கு, அப்ப மொத்தம் எல்லாம் தேவையில்லையா. அப்ப பிரபுபாட்ட வந்து ஒருத்தர் கேட்க, பகவான் நித்தியம், அதுல இந்த எசன்ஸ் ஆஃப் கீதான்னு உங்களுக்கு ஓகே, இதெல்லாம் கரெக்ட், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமே, அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதைக்கு அப்புறம் பாகவதம் இருக்கு, அது 18,000 ஸ்லோகம் போகுது, அப்புறம் பாகவதத்துக்கு அப்புறம் சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்கு, மகாபாரதம் ராமாயணம் பல்வேறு புராணங்கள் உபநிஷத்துகள் இதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். சொன்னாரு, புரிந்து கொள்ள முடியாத இந்த பரமபுருஷ பகவானை பற்றி எதற்கு இவ்வளவு ஸ்லோகங்கள் போய் கொண்டே இருக்கின்றன, எத்தனை எத்தனை புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு அப்ப சொன்னாராம், இவ்வளவையும் படிச்சாத்தான் உனக்கு பகவானை புரிந்து கொள்ளவே முடியாது முழுமையாக புரியும்னு சொன்னாராம். கோபுரம் அழகான வார்த்தை, அந்த மேன்மையுடைய அந்த பரந்தாமனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு, முக்கியமான விஷயத்தை நீ அறிந்து கொள் அப்படின்னு அந்த ஒரே ஸ்லோகத்துல சொல்றாரு. அது என்ன அறிவுன்னு கேட்டா, சததம் கீர்த்தையும் எதந்த சத்ருடம், இந்த பக்தியினுடைய வாழ்க்கையில நாம வரும் பொழுது பல்வேறு வந்தாலும் திடமான உறுதியுடன் நாம எப்ப முயன்று கொண்டு பகவானுக்கு நமஸ்காரம் செய்து கொண்டு அவரை வழிபாடு செய்து கொண்டு கீர்த்தனம் இருக்கே பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கின்றோமோ, அப்பதான் உண்மையிலே நாம தெய்வீ பிறக்கிறதும் ஆசிரியம் சாதாரணனுடைய பாதுகாப்புல நம்ம இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறோம் சொல்றாரு. பிரம்மதேவருடைய பிரம்ம விமோக நிலை நம்ம பலமுறை நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் அந்த ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஒரு சில விஷயங்களை நாம் தேடும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, அது எனக்கு இன்னைக்குதான் தெரியும், மேபி நிறைய பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிரம்மதேவர் வந்து யாரை நடத்தி கொண்டு போனார், ஏன்னா இப்ப அவருடைய மனம், இந்த மனம் தான் தூண்டுனுச்சு. அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி பிருந்தாவனில் கிருஷ்ணான்னு ஒரு பெயர் கொண்ட ஒரு பாலகன் பல்வேறு விதமான நினைத்திற்கரிய செயல்களை எல்லாம் செய்கின்றான்னு 2-3 தடவை சொன்னோம்னா அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. நினைத்திற்கரிய செயல்களை செய்ய வல்லவன் நான் மட்டுமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப அந்த ஏன்னா பகவான் இருந்து சக்தி பெற்று, ஏன்னா பிரம்மதேவர் பின்னாடி அந்த வார்த்தையெல்லாம் சொல்வார், நீங்க தான் எனக்கு எல்லா விதமான சக்தியும் கொடுத்தீர்கள், ஆனால் அந்த ஒரு க்ஷணத்துல நான் மறந்தே போனேனே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அது சொல்றாரு, இந்த மனம் பிறழாத மனதுடன் இருக்கணும் நம்ம எப்பவும், ஆனால் எந்த நேரத்துல அந்த மனம் கிருஷ்ணரை மறக்கின்றதோ அந்த க்ஷணம் தெய்வீ பிரகிருதியும் அப்படின்றதுல இருந்து மாறி இந்த யோகமாயின் ஆதிக்கத்திற்கு ஜீவன் வந்தே ஆகும். அதனாலதான் சொல்றாரு இந்த மனம் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே வந்து பிறழாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகளை வந்து பக்தி கொடுக்கின்றது, அந்த விஷயத்தை ஒரு புரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அப்ப பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு இவர் தான் கிருஷ்ணரா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்ணி எடுத்துட்டு போனார். ஸ்பீட் போனோம்னா கிருஷ்ணர் வந்துட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி தேடினாராம், ஐயோ என்னுடைய கோபர்கள் எங்கே, என்னுடைய நண்பர்கள் எங்கே, என்னுடைய பசுக்கள் எங்கே, கன்றுகள் எங்கே அப்படின்னு தேடினாராம். அப்ப பிரம்மதேவர் சிரிச்சுக்கிட்டே, ஓ இவன் தான் கிருஷ்ணனா அப்படின்ட்டு, ஏன்னா இவர் தேடுறதை பார்த்துட்டு அவர் ஒரு முடிவு பண்ணாரு, சரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லி கிளம்பிட்டார். போன மாத்திரத்துல கிருஷ்ணர் சொன்னாராம், பிரம்மதேவரே நீங்கள் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கீங்களா, நீங்க போங்க
ஆனா அவர் தெரியாத கிருஷ்ணருக்கு யார் இதையெல்லாம் செய்தார்கள் அப்படின்ட்டானா. இன்னும் வியாக்கியானம் அதுல சொல்றாங்க, என்ன சொல்லப்படுறாங்க, பிரம்மதேவர் கடத்தி கொண்டு போனதே உண்மையான கோபர்களும் பசுக்களும் கிடையாது, அதுவுமே பகவானுடைய மாயையினுடைய தோற்றம், மாயையினால உண்டு செய்யப்பட்ட கோபர்கள்னு சொல்லப்படுது. ஆச்சரியமான விஷயம் இது. எதற்காக பார்க்கணும்னா, இப்படி ஒரு பகவானுடைய ஒரு நாள் அவர் ஒரு லீலை செய்யறாருன்னு வச்சுக்கணும், அந்த ஒரு நாள் லீலையை வந்து பிரம்மதேவருடைய வாழ்க்கைன்னு நம்ம பார்க்கின்ற கிட்டத்தட்ட 860 கோடி ஆண்டுகள் நம்மளுடைய கணக்குப்படி, இத்தனை ஆண்டுகள் பகவானுடைய ஒரு நாள் லீலையினுடைய மேன்மையும் சரி அவருடைய புகழ்களையும் சரி, அது உச்சமோ ஆழமோ அது நம்ம பேசவும் முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது சாஸ்திரம்னு சொல்லுது. இப்படி அந்த புரிந்து கொள்ள முடியாத இந்த பெரும் மேன்மையுடையவராக இருக்கின்றாரே, பெரும் ஆழம் கொண்டிருக்கின்றாரே, இந்த பரந்தாமன் கிருஷ்ணரை நோக்கியே இந்த முழுக்க முழுக்க பகவத்கீதையின் பாகவதம் நம்மை அழைத்து போகணும்னு குருபா சொன்னார். அதனால அந்த மேன்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மேன்மையை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம், ஒரு ஒரு லீலையில நம்ம புரிஞ்சுக்கலாம், பல்வேறு லீலையிலும் புரிஞ்சுக்கலாம். அதனால அவர் வந்து கடத்தி எப்படி ராவணனால உண்மையான சீதாவையே எடுத்துட்டு போக முடியலையோ, அது போல பகவானுடைய தூய பக்தர்களையும் அவருக்கு ரொம்ப பிரியமான பசுக்களையும் பிரம்மதேவர்னாலேயே தொட முடியலன்னு சொல்லுது பாகவதம். இது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். பகவான் ஏற்கனவே ஒவ்வொரு ஜீவனும் என்ன செய்வார்கள், அது எப்படி பகவான் தடுக்கின்றார், அல்லது எப்படி அவர் வந்து என்ன சொல்றாரு கிராண்ட் பண்றாரு, சரி ஓகே இதெல்லாம் செஞ்சுக்கங்க அப்படின்னு. இதுதான் பகவானுடைய மேன்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் உண்மையிலே பக்தி அப்படின்றது ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த பக்தியினுடைய ஆழம் தெரிந்தவர்கள் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிப்பதில் எந்த விதமான சங்கமும் இன்றி அவருக்கு பூஜை செய்வதோ அவருடைய வந்தனம் செய்வதோ பகவானை புகழ்ந்து பாடுவதோ எதுதான் செய்கின்றார்கள் அப்படின்றது சொல்வார். அப்படி ஒரு வேளை இருக்கக்கூடியவர்கள் திரளாத மனதுடன் இருக்கின்றார்கள். அந்த பக்தியினுடைய மேன்மையும் பகவானுடைய மேன்மையும் யாரு கற்றுக் கொடுக்கின்றார் அப்படின்னு ஆச்சாரியர் ஒரு அம்சம் கிடையாது. அந்த அந்த மேன்மையை வந்து நாம நேரடியாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால ஆச்சாரியர் சொல்லப்படுகிறது. அதனால நாம இந்த பக்தி வாழ்க்கை, ஏன்னா ஒரு மெட்டீரியல் பர்ஃபெக்ஷன்ல நாம இருக்கும் பொழுது மற்ற தேடுதல்கள் நமக்கு இருக்கின்றது கிடையாது. ஆனால் ஆன்மீகத்துல நம்ம தேடுதல் இருக்கும் பொழுது பகவானை மட்டுமே நம்மளுடைய தேடுதல்களாக இருக்கணும். அதற்கு நம்மளுடைய அறிவு, திறமை, படிப்பு இது எதுவுமே பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்றது. அதற்கும் ஒரு உதாரணம் நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். சைதன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரு, அங்கே ஒரு பிராமணர், அவர் உண்மையிலே படிக்க தெரியாத பிராமணர், மகாபிரபு பார்த்துட்டு இருக்கும்போது பகவத்கீதையை தலைகீழ வச்சிருந்தார். எல்லோரும் கேலி செஞ்சாங்க, ஏய் உனக்கு என்ன படிக்க தெரியும், நீ சொல்லி எப்ப பார்த்தாலும் பகவத்கீதை எடுத்துட்டு இருக்கு வந்து உட்காந்துடுற, காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து கூட. இன்னைக்கு மகாபிரபு மேற்கு வங்கத்துல இருந்து ஒரு பெரும் சாது வர்றாரு, அவர் முன்னாடி என் மானத்தை எல்லாம் வாங்கிறதா நீ போ அப்படின்னு அவர் ஒதுக்கினார். ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட பிராமணன் நோக்கிதான் பகவான் ஓடி வந்தார். அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் தண்ணீரோடு இருக்கணுங்க அப்படின்ட்டு. அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து இந்த பகவத்கீதையை எப்பெல்லாம் நான் பார்க்கின்றேன், அப்ப எனக்கு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகமும் தெரியல அப்படின்னு சொன்னான். சரி வேற என்ன தெரியுது, எதை நீ புரிந்து கொண்டதுனால உனக்கு தண்ணீர் வருகின்றது அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன, நான் எந்த பக்கம் திருப்பினாலும் பகவான் வந்து கிருஷ்ணர் மதசாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தாரே, அது மட்டுமே என்னுடைய பார்வைக்கு தெரிகின்றது. எப்பேற்பட்ட பரந்தாமன் இப்படி இந்த ஒரு சாதாரண ஒரு தேரோட்டியினுடைய அந்த வேலையை அவர் செஞ்சாரே, அது அவருடைய மேன்மை எனக்கு புரிகின்றது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார், என்ன ஏன் இந்த மேன்மை உனக்கு புரிந்தது, என்னை பற்றி நீ எப்படி அறிந்து கொண்டாய் அப்படின்னா, அதற்கு அடுத்த விஷயத்த சொன்னார், என்ன உன்னுடைய ஆன்மீக குரு சொன்னார், என்ன சொன்னாரு, உனக்கு படிக்க முடியுதோ இல்லையோ நீ போய் இந்த பகவத்கீதையை எடுத்து வச்சு கோயில் அமர்ந்து கொண்டு படிக்க முயற்சி செய்யன்னு சொன்ன, அதை நீ கரெக்டா செஞ்ச, அந்த விஷயத்திற்காக மட்டுமே நான் என்னை வெளிப்படுத்தினேன்னு சைதன்ய மகாபிரபு சொன்னாராம். இதுதான் ரகசியம். அதனால நாம இந்த பகவத்கீதையும் பல்வேறு ஸ்லோகங்கள் எல்லாம் நாம தேடலாம். பாத்தியா என்னுடைய அறிவு திறமையை, இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம ஸ்லோகம் ஸ்லோகமாக தேடலாம்.
ஆனால் ஸ்லோகத்துல பகவான் கிடையாது, பகவான் வந்து ஸ்லோகத்துல கிடையாது. அதான் சொல்ற இந்த நடைமுறை அறிவு பகவான் வந்து, ஏன்னா மெட்டீரியல் நாலேஜ்னு ஒண்ணு இருக்கே, அந்த மெட்டீரியல் நாலேஜ் வச்சு மெட்டீரியலையே நம்ம ஒழுங்கா சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியாது. இப்ப எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஏன்னா பகவானே சொல்றாரு, சர்வசிய சாகம் விஷயம் மத்தஸ்து ஞானம் அபவன் ஞானம்னு சொன்னார். எல்லாத்துக்கும் அறிவை கொடுத்திருக்கின்றார், எல்லாருமே அறிவை பிரயோகப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடைகின்றார்களா? ஜட உலக வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியாத பொழுது இந்த ஜட அறிவை பிரயோகப்படுத்தி ஆன்மீகத்தை எப்படி புரிந்து கொள்வது, ஆன்மீகத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரை எப்படி புரிந்து கொள்வது? ரொம்ப கடினம். நாம நினைக்கலாம் இப்ப நம்ம ஆன்மீகத்துக்கு வந்தோம்னா நம்மளுடைய அறிவு ஜட அறிவு கிடையாது, ஆன்மீக அறிவு, அது கரெக்ட், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆன்மீக அறிவை வைத்துக்கொண்டு நாம என்ன தேடினோம் அப்படின்றதையும் நாம பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம ஜட அறிவை தான் வைத்திருக்கின்றோமா, ஆன்மீக அறிவை வைத்திருக்கின்றோம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஜட அறிவை வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அந்த ஆன்மீக அறிவுன்னு யார் கொடுக்கின்றார் அப்படின்னா, ஆன்மீக அறிவை வெறுமனே ஆன்மீக குருவினுடைய திருப்பாதங்களை பற்றதுக்காக ஒருத்தன் போய் முயற்சி செஞ்சானே அவனுக்கு தான் ஆன்மீக குருவினுடைய கருணை கிடைக்கின்றது. ஏன்னா பகவான் தன்னை வெளிப்படுத்து வந்து அறிவின் காரணமாக கிடையாது, ஆன்மீக குருவினுடைய காரணமற்ற கருணையை ஒருவன் பெறுகின்றானே அப்பொழுதுதான் தன்னை ரிசீவ் பண்றான்னு சொல்றார். ஏன்னா நம்ம தேட முடியாது, இந்த ஜட உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் தேடி ஓடுகின்றோமே, அது போல பகவானையும் தேடி ஓடி பிடிச்சிடலாமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஹதயத்திலே இருக்கிறாரு, அவரே புரிஞ்சுக்கிற முடியலையே. அப்ப பகவான் வெளிப்படுத்தணும்னு சாஸ்திரம் சொல்கின்றது. இந்த மாதிரி இந்த ரகசியம் அந்த உட்பொருள், அதான் சொல்றாருங்க, அந்த உட்பொருள் அறிந்தவர்கள் எல்லாம் பெரும் மகாத்மாக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த விதமான சலனமும் இன்றி இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு எது நேர்ந்தாலும் சரி, எது கிடைத்தாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, அவர்கள் என்னை மறக்காமல் எனக்கு அன்பின் மிகுதியால பக்தி சேவை செய்கின்றார்கள். எப்பொழுதுமே என்னுடைய புகழை பாடுகின்றார்கள். அவர்களே எனக்கு மிக பிரியமான ராதாராணியினுடைய இந்த பாதுகாப்பின் கீழ் இருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளும் சொல்றாரு. அவர் தான் சுகதேவ கோஸ்வாமிகளும் சொல்றாரு, கிருஷ்ணரும் சொல்கின்றார், சொல்றாரு, பல்வேறு ஆச்சாரியர்கள், நம்முடைய ஆன்மீக குரு எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. நமக்கு இப்ப அந்த மனம் அப்படின்ற ஒரு புலன் தடுமாற்றம் உடையதாக இருக்கின்றது. பக்தி தீவிர தாமோதர் சுவாமி மகாராஜர் சொன்னார், என்ன சொல்றாரு, இந்த புலன்களை கட்டுப்படுத்துதல் மனதை கட்டுப்படுத்துங்கள், அதற்கு நீங்க பயிற்சி செய்யும் பொழுது இந்த புலன்கள் எல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்துவீர்கள். அப்ப மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, இந்த யானை சொல்லுவாங்க, இந்த குதிரை வந்து இந்த கடிவாளம் போட்ட குதிரை எப்படி போகுமோ, அது போல யானை இந்த பஜார் பக்கம் வரும், அவருக்கு கடைவீதி பக்கம் வரும்போது அது தேங்காய் எடுக்கும், வாழைப்பழத்தை எடுக்கும். ஆனா பாகன் ரொம்ப சிம்பிளா யோசிச்சாராம், அவர் வாயில தம்பை தூக்கி வச்சிட்டாரு, தம்பை பிடிக்கிறதுக்கு பழகிருச்சு யானை, இப்ப போய் வாழைப்பழத்தை எடுக்கும் ஆனா வாய்க்குள்ள போகாது, ஏன்னா கம்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த புலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யும், சரீரம் இருக்கிற வரைக்கும் மனம் இருக்கதான் செய்யும். ஆனால் கிருஷ்ணர் அப்படின்றது ஒன்றை நாம எப்ப நம்மளுடைய மனதில் புகுத்திட்டோமோ, அப்ப பல்வேறு இந்த புலனின்ப பொருட்கள் எல்லாம் நமக்கு வரும், கிடைக்கும். அதனாலதான் சொல்றாரு, எவ்வளவு பெரும் செல்வம் வந்த பொழுதும் ஒருவன் ஏன் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னா, அவர் வந்து பகவானை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். பெரும் பேரும் புகழும் வந்தடைந்த பொழுதும் அவர் வந்து எதனால் அப்படின்னா, அவர் பகவானை ஏற்றுக்கொண்டார். இதுதான் பிரபுபாதர் ஆச்சாரியர்கள் எல்லாம் வெறும் 40 ரூபாய் போன பிரபுபாதர் பகவானுக்காக எவ்வளவு ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்தார், இவ்வளவு பேர் புகழை எல்லாம் பக்தர்களுக்கு கொடுத்தார். ஆனால் கடைசி அவர் சொன்ன விஷயம், இதன் மேல எனக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது, ஏன்னா இதன் மேல நான் பற்று வச்சேன் அப்படின்னா நான் மீண்டும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இதையெல்லாம் நீங்க பத்திரமாக பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தி என்னை போல நீங்களும் கோலோக விருந்தானம் வாங்கன்னு சொல்லிட்டு பிரபுபாதர் ரொம்ப கிளம்பிட்டாரு. அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில சகல விதமான விஷயங்களும் பகவான் தான் கொடுக்கின்றார். ஆனால் அவனுடைய மேன்மை, பெறப்பட்ட விஷயங்களுடைய மேன்மையும் நாம புரிந்து கொள்ளணும். அதற்குண்டான மூலம் யாரிடமிருந்து நாம் பெற்றோமோ அந்த மூலத்தினுடைய மேன்மையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த பக்தி அப்படின்றது வெற்றியுடையதாக மாறுகின்றது. நாம தோல்வி அப்படின்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, முழுக்க முழுக்க வெற்றி.
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ணா. நான் கூட முடிச்சிடறேன். சுந்தர கிருஷ்ண பிரபு சொல்லுங்க பிரபு, உங்களுக்கு ஏதோ கேள்வி இருக்கு நீங்க? அரக்ஷா தண்டவாத பண்ணம் பிரபு, இந்த ஹரே கிருஷ்ண பாவ பிரபு. இந்த பொருள் உரையில வந்து உப்பை போல் நம்ம வந்து சென்சஸ் வச்சுக்கணும்னு போட்டிருக்காங்க. இதில் உப்பு பிரபு உப்பை போல் உப்பை அது அது நான் உப்பை வந்து அது சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபுட் வந்து பேலட்டபிள் இருக்கும்னு இந்த வருது. அப்படி இல்லைன்னா நீ யூ வில் பி புஷ் டு மிசரபிள் கண்டிஷன்ஸ் வருது. இப்போ அந்த உப்போட அளவு எப்படி, ஏன்னா ஒவ்வொருத்தரோட நிலை ஒவ்வொருத்தர், இப்போ நான் நம்ம 4 லட்சம் விதமா மக்கள் மனநிலை இருக்கும், அந்த 4 லட்சம் பேருமே ஒவ்வொருத்தருமே. இப்போ நீங்க இதுல வந்து அந்த ஆன்மீகத்துக்கு வந்து இப்போ திருப்பி கரெக்டான விளக்கம் கொடுத்தீங்க, இப்போதான் புரிஞ்சுது. அதுல வந்து கோலோகம் போறது இலக்கு, பட் அதுக்கு ரெண்டு ப்ராசஸ் சொல்லிட்டீங்க. ஒன்னு வந்து குருட சரணாகதி, ரெண்டாவது பகவான் மேல பற்றுதல் வச்சு மேன்மை, அவரோட ஸ்வீட்னஸ் ஆஃப் கிருஷ்ணா, கிரேட்னஸ் ஆஃப் கிருஷ்ணா, அவரோட மேன்மை, அவரோட நாமம் ரூபம் குணம் நிலை இதெல்லாம் தெரிஞ்சாதான் அங்கே போகணும்னு சொல்றீங்க. ஸோ அது ஆன்மீகத்தோடு புரிஞ்சிட்டோம். இந்த உப்போட அளவு எப்படி தெரிஞ்சு, ஏன்னா அனந்தாழ்வாரும் அவர் சொல்லையில 4 விஷயம் சொல்லுவார். கோழியை போல் இருக்கணும், கொக்கை போல் இருக்கணும், உப்பை போல் இருக்கணும், உன்னை மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஒரு இது சொல்லுவார். அப்ப இந்த உப்போட அளவு எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. நாம வந்து இத சரியா ஒரு விதத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு குழந்தை சாப்பிடக்கூடிய உணவினுடைய அளவு வேறு மாதிரி இருக்கு, ஒரு இளைஞன் சாப்பிடக்கூடிய அளவு வந்து வேறு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வயதான பின்பு அதனுடைய அளவு மாறுது, இப்படி சரீரத்திற்கு ஏற்றாற்போல் மாறுகின்றது. அது போல பகவான் என்ன சொல்றார், அந்தந்த ஜீவனுடைய ஆசைக்கு ஏற்றாற் போல இதெல்லாம் மாறுபடலாம், இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் எல்லாமே வேதத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். அதுதான் இந்த அளவு, உப்பினுடைய அளவுன்னு சொல்றாரு. அது நம்ம யாருடைய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன அத்தியாயத்துல கஷ்யப ஸ்திதி, இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல அது தவறு கிடையாது. பகவான் அது குழந்தை ஈன்றெடுப்பதற்கு இதுதான் வழிமுறை அப்படின்னா அதை செஞ்சுதான், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது உரிய காலத்தில் காலம் நேரம் செய்யப்பட்டதா அப்படின்னா அது தவறு. அந்த இடத்துல மாறுது. அதான் சொல்றாரு. அப்ப வந்து அதனால அவங்களோட இந்த பகுத்தறிவு வச்சுதான் அதை நிர்ணயம் பண்ண முடியும், அவங்களோட இதை வச்சுதான் நிர்ணயம் பண்ண முடியுமா? இல்ல இல்ல பகுத்தறிவு எல்லாம் கிடையாது. பகுத்தறிவு தான் சொல்றாங்க, பகுத்தறிவு எல்லாம் வேலையே கிடையாது. சரி, வேதத்தினுடைய அறிவை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்தந்த காலத்துல இது செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப எளிமையான விஷயம். அதை நம்ம உப்பு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பதார்த்தத்துல இந்த அளவு உப்பு போடணும், இது தான் கொடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு மேல நம்ம செய்ய மாட்டோம். அப்ப புரிதல் தான் கணக்கு, அளவுகோல் வேதத்திலிருந்து நாம கிடையாது. புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. கரெக்ட், கிடையாது கிடையாது. நாம வேதத்திலிருந்து நாம புரிஞ்சுக்கிட்டாலுடைய எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. அதான் சொல்றாரு, வேதத்தினுடைய மூலம் வேதமே என்னை புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனால் அந்த வேதத்தை நாம கற்றுக்கொண்டு இந்த ஜட உலகத்துல தொடர்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றான ஜீவன், அவன் அறிவில் சிறந்தவனான்னு கேட்டா கிடையாது. அதனால சிற்றறிவு உடையோர் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதனால நாம இந்த உப்பு அப்படின்றது, ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அழகான வாழ்க்கை, அதுல சகலவிதமான விஷயங்களும் இருக்கணும். இல்லைன்னா அவன் வந்து இப்ப நான் திருமணமாகி பிரம்மச்சாரின்ற மாதிரி இருந்தா அவன் திருமணமே செஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, அப்ப அந்தந்த வாழ்க்கை சூழ்நிலைக்கேற்ப ஒருவன் செயல்படும். அதைத்தான் சொல்றார் பகவான், அதெல்லாம் தப்பே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க்கையை. ஆனால் என்னை பற்றின ஞானத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் பக்தினா என்ன, என்னை பற்றி என்னுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய முடியும்னு சொல்றாரு. அதனால இந்த குழந்தம் அது இதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாரு. அதை வந்து தேவைக்கேற்ப நம்ம பிரயோகப்படுத்தோம். இன்னும் கொஞ்சம் கலோக்கியில நம்ம சொல்லணும் அப்படின்னா, வெறும் உடல் உறவு மட்டும் கிடையாது, எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கின்றது. கரெக்ட் தானே? ஆமா. அதனால அது அளவை பொறுத்து நம்ம டிக்ளரேஷன் பண்ண முடியாது. காலம் சூழ்நிலைன்னு ஒன்று இருந்ததை வேதம் சொல்கின்றதே, அதை நாம பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யும். அது மனிதர்களால் மட்டுமே முடியும். ஓகே ப்ரோ, ஓகே ஹரே ஹரிஷ். கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண. நாளைக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை 2வது வாரம், நாம நாம சங்கீர்த்தனம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் கவர்மெண்டையோடு. அதனால இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் திருப்பாளை, நம்ம ஏரியா இல்ல திருப்பாளை, இன்னொரு கிருஷ்ணன் கேட்டு அந்த பகுதியில் வந்து
நம்ம செய்கின்றோம். அதனால பக்தர்கள் தயவு செய்து கலந்து கொள்ள முயற்சி. நாளைக்கு ஏகாதசி கூட விசேஷமாக ஹரே கிருஷ்ணன் திங்கட்கிழமை சந்திக்கிறேன். நன்றி.